உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். எழில் எழில் கயல், இதோ வந்துட்ட. என்னாச்சு, ஏன் திடீர்னு இறங்கி பின்னாடி போன? பின்னாடி டயர் காத்து கம்மியா இருந்துச்சு, அதான் செக் பண்ணலாம் போனேன். ஓகேவா? ஆல் ஓகே, போல. I'm very sorry, Ezhil. என் பெரியம்மாவை பயமுறுத்ததா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற வார்த்தையை சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காதே. கயல், இந்த வார்த்தையை கேட்கதான் நான் வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் உன் பெரியம்மாவை பயமுறுத்துறதுக்காகவா சொன்னியே, அது வரைக்கும் ஐ அம் ஹாப்பி. ஏய், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற அது. கயல், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ எது சொன்னாலுமே அது என் நல்லதுக்காக தானே இருக்கும். ஃப்ரீயா விடு கயல். ஹாய் ஹாய். டீன் சார் வந்துட்டாரா? ஆ வந்துட்டாரு. இருக்காரா? உள்ள இருக்காரு. உள்ளயா? பார்க்கலாமா? கயல், உன்னோட ஃப்ரெண்ட் நிவின் பாலி வர இருப்பாரு. செக்அப் பண்ணிக்கணும். ஐயோ, அவரு நிவின் பாலி இல்ல, துல்கர். யா யா யா, சாரி மறந்துட்டேன். போலாம், வா வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, யூ டோன்ட் வரி. Hi Ezhil. Hi Kayal. Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன இந்த பக்கம், ஹெல்த் ஓகேவா? நான் மேடமோட ரெகுலர் செக்அப்புக்கு வந்தேன். எல்லாம் ஓகே தானே? என்ன கயல், இன்னைக்கு டியூட்டிக்கு லேட்டா? நான் நோ லேட், இன்னைக்கு நான் லீவ். ஓ, அதான் நீ கொஞ்சம் பார்க்க முடியல. அவர் என்ன செக்அப் கூட்டு வந்த மாதிரி தெரியல, உன்னை பாக்கிறதுக்கு தான் கூட்டு வந்த மாதிரி தெரியல. கரெக்டா கண்டுபிடிச்சியே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா கயல், கையில என்ன? கல்யாண பத்திரிக்கை. வாவ், சூப்பர். இதே எதிர்பார்த்தேன். அன்னி ரோட்ல வச்சு உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா ஒரு நல்ல கப்பலா பாக்கணும்னு சொன்னேன்ல, இப்போ நீங்களே பத்திரிக்கையோட வந்துட்டீங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி. கவலைப்படாதீங்க, வாய் நிறைய நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துற முதல் ஆளா நாங்க தான் இருப்போம். ஐயோ துல்கர், அவசரப்படாதீங்க, கல்யாணம் எங்க ரெண்டு பேருக்கும் இல்ல. என் பெரியப்பா பொண்ணு ஆர்த்திக்கும் எழிலுக்கும் தான் கல்யாணம். We are always best friends. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. எழில், என்ன பாது கயல் சொல்றது நிஜமா? கயல், ஏன் அமைதியா இருக்க? நான் உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் சொல்றதுதான் நிஜம் துல்கர், அதனாலதான் எழுநாள எதுவுமே பேச முடியல, அமைதியா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேனே. துல்கர், எழுலுக்கும் என் பெரியப்பா பொண்ணு ஆர்த்திக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது எப்படி சாத்தியம்? எழில் என்னோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்ட் மட்டும்தான், அத புரிஞ்சுக்கோங்க. ராங்கா கனெக்ட் பண்ணி பேசி என்ன தர்ம சங்கடம் ஆக்காதீங்க. கயல், என்னடா இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதேம்மா. நானும் இவரும் 40 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம்.
நானும் இவரும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஒன்ன மாதிரியே நானும் இவரோட காதலை ஏத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் ஊருக்கு போயிட்டாரு. ரிட்டர்ன் வர 10 நாள் ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, அவர் என்ன காதலிச்ச மாதிரி நானும் அவரை காதலிக்கிறேங்கிறது. ஏன்னா அந்த 10 நாள் அவரை பார்க்காம அவர்கிட்ட பேசாம ஏதோ நரகத்துல இருந்த மாதிரி இருந்தது. என் பிடிவாதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் ஊர்ல இருந்து வந்ததும் என் மனசுல இருக்கிற காதல அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஏன் இத சொல்றேன்னா, நீ இந்த தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ நல்லா இருப்பேன்னு என் மனசுல தோன்றதுனால இத சொல்றேன். எழில், பேர் எழுதி இவங்க கிட்ட கொடு. சரி. வேண்டாம் எழில், எழுதாத, எங்களுக்கு பத்திரிகையே வேண்டாம். I'm really disappointed. எனக்கு உடன்பாடு இல்லாத எந்த விஷயத்திலயும் நான் கலந்துக்க மாட்டேன். உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். துல்கர், துல்கர், ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் மனசுல பட்டத பேசுறேன், அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. கல்யாணங்கிறது காதலுக்காகவும் சந்தோஷமா வாழறதுக்காகவும் பண்றது, கடமைக்காக இல்ல. அடுத்த கட்ட வாழ்க்கைய மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழணும், அதுதான் வாழ்க்கை. உயிரா காதல வச்சவங்களை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ அவங்களை விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பெத்தவங்க கட்டாயப்படுத்துறாங்க, ஊர் நம்மள தப்பா பேசுதுன்னு மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பிடிச்சவங்களோட வாழ முடியலன்னு தினம் தினம் கண்ணீர் சிந்தி வாழறத விட வாழாமே இருந்துடலாம். தெரிஞ்சு மத்தவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. எழில், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, தயவு செஞ்சு பிடிச்சவங்களோட வாழுங்க. என் கூட படிச்ச ஒரு சிலர் உயிருக்குயிரா காதலிச்சவங்களை விட்டுட்டு பெத்தவங்களுக்காக வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் பிடிக்காத வாழ்க்கையை வாழறோமேனு இப்ப வரைக்கும் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. அங்கிள், கவலையே படாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் என் லைஃப்ல நடக்கவே நடக்காதே.